இப்ப கொரோனா வைரஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. மக்கள் மத்தியிலுமே இது ரிலேட்டடான அச்சம் அதிகமாயிட்டு வர நிலையில கவர்மெண்ட் சார்பா என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதன்படி எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டே வராங்க. மக்கள் அதிகம் கூடும் இடத்துக்கு போக வேண்டாம், முடிஞ்சவருக்கும் டிராவல் அவாய்ட் பண்ணுங்க, சுய சுத்தம்ன்றது ரொம்பவே முக்கியம், நம்மள நாமே சுத்தமா வச்சுக்கிறதன் மூலமா இந்த மாதிரியான வைரஸ்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்கலாம்னு நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் அவேர்னஸும் எடுத்துட்டு வராங்க. அப்படி இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, கவர்மெண்டோட உத்தரவின்படி இப்ப நிறைய கோவில்கள் மூடிட்டு வர நிலையில இப்ப ரீசெண்டா தஞ்சை பெரிய கோவில் குடமுழுக்கு பண்ணாங்க இல்லையா, இதுக்கப்புறம் கோவில்ல வர பக்தர்களோட கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகுதுன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஆனா இது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு கொரோனா எதிரொலி காரணமா. அண்ட் இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, மக்களோட கூட்டமும் அவ்வளவு இல்ல, சோ கண்டிப்பா நீங்க கோவில மூடணும்ன்ற வகையில சொல்லிருக்காங்க. இன்னில இருந்து மார்ச் 31 வரைக்கும் தஞ்சை பெரிய கோவில் மூடப்படுவதா அறிவிச்சிருக்காங்க. அப்படித்தான் இன்னைக்கு வடபழனி கோவில்ல சாமி கும்பிட வந்த பக்தர்கள் எல்லாருமே சோதிச்சு அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு கொரோனா ரிலேட்டடா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க கூடாதுன்ற வகையில அவங்களுக்கு தேவையான எல்லா பரிசோதனையும் செஞ்சுதான் உள்ள வரப்போற எல்லாருமே அனுமதிச்சிருக்காங்க. அதுபோல இப்ப தியேட்டர்ஸும் மூடி இருக்காங்க. என்டர்டைன்மெண்ட் முக்கியமா சேஃப்டி முக்கியமான்னு பாக்கும்போது சேஃப்டி தான் முக்கியம்ன்ற வகையில இப்படியான ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. செல்ஃப் கிளென்சிங் மெக்கானிசம் அந்த பெண் உறுப்புக்கு இருக்கு, வெஜனாக்கு டெய்லி வந்துட்டு அதுவே கிளீன் பண்ணி கொஞ்சம் டிஸ்சார்ஜா வந்துட்டு வெளியே வந்துட்டு அதை எடுத்து விட்டுரும். பிஃபோர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஆல்வேஸ் பாத்ரூம் போயிட்டு ரெண்டு பார்ட்னருமே தென் யூ கேன் டூ த ஆக்ட். அதே மாதிரி ஆஃப்டர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஆல்சோ பெண் வந்துட்டு இமீடியட்லி வந்துட்டு போய் அவங்க வந்துட்டு பிளாடர் எம்டி பண்ணிடணும்.